தேவனுடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக உங்கள் யாவருக்கும் கூகுள் மீட் வழியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். விசேஷமாக பிதாவாகிய தேவனானவருடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் துதிகளும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கலந்து கொண்டிருக்கிற யாவருக்கும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொடக்க சபத்தினை அன்புக்குரிய ஊழியர், அன்புக்குரிய சகோதரர், இந்த வேளையிலே சம்மா அவர்கள் ஜபத்தில் இப்படி நடத்தும்படி கேட்டுக் கொள்கிறேன். இந்த வேளையிலே சகோதரரும் ஊழியருமாய் இருக்கக்கூடிய சம்மா அவர்கள் ஜபத்திரு பிரதர் ஜபசை கேக்குது பிரதர், கேக்குது பிரதர், ஹலோ பிரதர் பிரேயர் பண்ணுங்க. ஓகே நல்லதுங்க. எங்கள் பரிசுத்தமும் நீதியும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, சகல துதிகளின் பாத்திரமா இருக்கிறவரே, அன்பான தகப்பனே, இந்த அருமையான வெள்ளிக்கிழமை இந்த மாலை பொழுதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையும் தயவும் எங்களை நாள்தோறும் நெருக்கி கொண்டிருக்கிறது. எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நீ கொடுத்திருக்கிறதான வேதாந்தத்திலிருந்து ஏதோ மறைந்திருக்கிற காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு ஏதோ சொல்லப்படுகிறதான வேத வசனமானது எங்களை விசுவாச பிரயாணத்துக்கு பிரயோஜனமாயிருக்க நீ கிருபை செய்யும்படியாய் நாள் ஜபிக்கிறோம். இந்த நாளிலுமாய் கூட வேத ஆராய்ச்சொகுப்பை எங்களுக்காக எடுத்து இயம்புகிறதான அன்பு தாசரை உங்களுடைய கரத்துல வைக்கிறோம். என் தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி அவர் சொல்லுகிறதான மறைபொருள்களை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய இருதயங்களை திறந்தளவும்படியா நான் ஜபிக்கிறோம். தேவ கிருபையும் தேவ சமாதானம் இந்த வேத ஆராய்ச்சொகுப்பின் ஆரம்பம் முதல் முடியும் வரை எங்களை அவரோடு கூட இருந்து விசேஷமாக எடுத்து இயம்புகிறதான தேவதாசரோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று தடைகள் வராதபடிக்கு நீர் பாதுகாத்து பலப்படுத்த வேண்டும் என்று பரிசுத்தாண்டவர் இயேசு நாமத்தை ஜபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். பாடல் மூலமாக தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமான நீரே என்ற பாடலை நாம் பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமான நீரே, ஸ்ரீஆப்பவன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவன் நீரே, எங்கள் இதய போற்றியும் என்றென்றும் தொழுவோ. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹாமே. வனபூமி ஒழிந்து புணாடும் உம் வார்த்தை என்றென்றும் மாறாதே. வனபூமி ஒழிந்து புணாடும் உம் வார்த்தை என்றென்றும் மாறாதே. எ வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹாமே. மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் தேவனுடைய நாமம் அதிகமாக இந்த வேளையிலே மகிமைப்படுவதாக. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய வழியாக 30வது
வேதாகம வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவராக. இந்த வேளையிலே நாம் கேட்கிற வார்த்தைகளுக்காய் நம் யாவரும் பயபக்தியோடனே நம்ம ஒப்புக் கொடுப்போம். அந்த வார்த்தைகளும் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக காணப்பட அன்புக்குரிய ஊழியரும் அன்புக்குரிய சகோதரரும் ஏடி ஜோயல் பிரதர் அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தையை நமக்கு பேசுவாராக. ரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான 30வது வேதாகம வகுப்பிலே கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கடந்த 4 வாரங்களாக நாம் வேதாகமத்தின் புஸ்தகங்களை பார்த்து வருகிறோம். மத்தேயுவில் துவங்கி மார்க்கு லூக்கா என்று சொல்லி இப்பொழுது 30வது வகுப்பிலே நாம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை காண இருக்கிறோம். இந்த புஸ்தகத்தினுடைய தகவல்கள் மிகவும் ஆச்சரியவதமாக மிக அதிகமான தகவல்களை இந்த நாளிலே தாங்கியிருக்கிறதை நீங்கள் கேட்கும் பொழுது ஆச்சரியப்படுவீர்கள். இந்த புஸ்தகத்தின் எழுதப்பட்ட இந்த யோவான் எழுதின இந்த சுவிசேஷ புஸ்தகத்தின் யோவான் என்கிற இந்த பெயருக்கு அர்த்தம் தேவன் கிருபை உள்ளவராய் இருந்தார் என்று சொல்கிற ஒரு அர்த்தத்தை நாம் பார்க்க முடியும். தேவன் கிருபை உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி அர்த்தமாக வேதாகமத்திலே நாம் காண முடியும். எழுத்தாளர் இதை எழுதியவர் யோவான். பெயரிலே சொல்லப்பட்டது போல இதை எழுதியவர் யோவான். இவர் ஒரு அப்போஸ்தலன். இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனான இந்த யோவான் என்பதை நாம் பார்க்க முடியும். யோவான் ஸ்நானகன் வேறு, யோவான் அப்போஸ்தலன் வேறு. இந்த புஸ்தகத்தை எழுதியவர் யோவான் அப்போஸ்தலன். இடி முழக்கம் என்று சொல்லி இயேசுவாலே பட்டப்பெயர், நம்ம புனைப்பெயர், நம்ம சொல்ல வழக்கமாக கூப்பிடுவோம்ல அந்த மாதிரி பட்டப்பெயர் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அன்பான ஒரு சீஷன். இவருக்கு இயேசுவே ஒரு இடி முழக்கம் அப்படின்னு சொல்லி பெயரை பெற்றிருக்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3:17 இதை குறித்து இயேசு கிறிஸ்துவே ஒரு பெயரிட்டதை நாம் கவனிக்க முடியும். மார்க்கு 3:17 செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான் இவ்விருவருக்கும் இடி முழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பௌர்ணகேஸ் என்கிற பெயரிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இப்போ இயேசுவே இவருக்கு ஒரு புனைப்பெயர் வைத்திருக்கிறாருன்னா எந்த அளவிற்கு உண்மையாகவே இடி முழக்கமாக பேசக்கூடிய ஜனங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக யோவானின் தந்தை, அவருடைய பெயர் ஜெபதேயு, ஜெபதேயுவின் குமாரன் யோவான் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இப்ப யோவானின் தந்தையினுடைய பெயர் ஜெபதேயு, இவருடைய தாயின் பெயர் சலோமே என்ற பெயர், தாயினுடைய பெயர் சலோமே. இவர்கள் விசேஷமாய் இந்த தாயார் இயேசுவுக்கு கலிலேயா பகுதியிலே சேவை செய்தவர்கள். கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அந்த சிலுவை காட்சி நேரத்திலே இந்த சலோமியும் உடனிருந்தார் என்பதற்கு ஒரு வசன ஆதாரத்தை கொண்டு வர முடியும். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15:40-41 நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே இந்த யோவானின் தாயாரும் இருந்தார்கள். 40:41 சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்த போது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், கவனிச்சிங்களா, அங்க கலிலேயாவில் இருந்த பொழுது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சலாமே என்பவளும் தான் இந்த யோவானுடைய தாயார். அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அந்த நேரத்திலே இந்த தாயாரும் அவர்களோடு இருந்தார்கள். யோவானின் தாயார் இருந்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சரி, இயேசுவை பின்பற்றும்படி அழைக்கப்படும் வரை, இயேசுவை பின்பற்றும்படி, அதாவது அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்துவானவர் தேர்ந்தெடுத்தார் இல்லையா, அந்த சூழ்நிலை வரைக்கும் யோவானை அடையாளம் செய்து யோவானை அப்போஸ்தலனாக வாரும் என்று அழைக்கும் வரைக்கும் இந்த யோவான் ஸ்நானனை பின்தொடர்ந்த கலிலேயர்களில் ஒருவர் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை நாம் பார்க்க முடியும். யோவான் ஸ்நானனை பின்தொடர்ந்த ஒருவர் என்பதையும் நாம் இந்த இடத்துல இந்த யோவானை குறித்து கவனிக்க முடியும்.
அப்போஸ்தலருடைய அப்போஸ்தலர்களிலே இவர் ஒருவர் என்று சொல்லி நான் சொன்னேன். யோவான் ஸ்நானன் வேறு, யோவான் அப்போஸ்தலன் வேறு. இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதியவர் யோவான் அப்போஸ்தலன். இவர் கர்த்தருடைய அப்போஸ்தலர்களில் ஒருவர் என்கிற ஒரு தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். கிறிஸ்து பரமேறிய பின் 40 நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த பூமியில இருந்தார் என்று நாம் அப்போஸ்தலர் 1:2 பார்க்க முடியும். கர்த்தர் பரமேறிய பின் யாக்கோபு மற்றும் பேதுருவுடன் எருசலேமில் உள்ள சபையில் இந்த யோவானும் தூண்களாக தூண்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 3 பேர் அங்கு அடிக்கடி சொல்லப்படுவது, அதாவது ஆதி திருச்சபையில தூண்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு எதனாலும் ஓடிப்போய் அவங்கள்ட்ட விசாரிக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் ஒரு பர்ஃபெக்ட் டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல அவர்கள் இருந்தார்களாம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர்கள் எழுதின புத்தகம் 2:9 கலாத்தியர் 2:9 புதிய ஏற்பாட்டில் 258 258 கலாத்தியர் 2:9 எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு கவனிச்சிங்களா. அப்போ தூண்களாக எண்ணப்பட்ட ஆதி சபையிலே தூண்களாக எண்ணப்பட்ட மூவரிலே இந்த இந்த சுவிசேஷத்தை எழுதிய யோவானும் ஒருவர் என்பதை நாம் அறிகிறோம். அடுத்தபடியாக இந்த யோவானின் பெயரை இந்த பர்டிகுலர் யோவானின் பெயரை வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே 3 முறை நாம் காண முடியும். அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 3:1 யோவானை குறித்து நாம் முதல் முறை இந்த இடத்துல கவனிக்க முடியும். ஜெப வேளையாகிய 9:00 பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இது ஒன்று. 2:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறிவது அறியாதவர்கள் என்றும் படிப்பு அறிவாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இதுல ஒரு சின்ன தகவலை சொல்றேன், இன்னொரு வசனத்தை வாசிட்டு நான் சொல்றேன். 14:14 அப்போஸ்தலர் 8:14 சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். என்ன தகவல்னா, இந்த 3 இடத்துல யோவானை குறித்து வேதாகமத்திலே பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலன் யோவான் அப்போஸ்தலனை குறித்து இந்த 3 இடத்துலயுமே பேதுருவோடு சேர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிற இணைவாக இணைந்தே வருகிறதை நாம் கவனிக்க வேண்டும். பேதுரும் யோவானும், பேதுரும் யோவானும், பேதுருவுடனே யோவானும் அப்படின்னு சொல்லி பேதுருவோடு இணைந்தே அவர் குறிப்பிடப்படுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு பர்டிகுலர் கட்டத்துல தன்னுடைய ஊழியத்தின் ஒரு பர்டிகுலர் கட்டத்துல வாழ்க்கையின் இறுதி பயணமாக இந்த யோவான் ரோமானியர்களால் ரோம அரசாங்கத்தினர்களால் பத்மு என்ற தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார் என்பதை நாம் அறிந்த ஒரு செய்தி. வெளிப்படுத்தின விசேஷம் 9:9 இதனுடைய ஆதாரத்தை நாம் பார்க்க முடியும். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் என்று சொல்லப்படுகிறார். இப்போ பத்மு என்ற தீவுக்கு இவர் நாடு கடத்தப்படுகிறார். இது ஒரு சாதாரண விஷயமா நம்ம நினைச்சிட வேண்டாம். இவர்களுடைய தாயார் யாக்கோபும் யோவானும், இவர்கள் இன்னும் சகோதரர்கள் இல்லையா, இந்த யாக்கோபும் யோவானும் இவர்களை பெற்றெடுத்த அந்த தாயார் சலாமே இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட கேட்கிறாங்க. என்ன ரெக்வஸ்ட்? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20:20 20:20 நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20:20 24 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து, யாரு, இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய இவ் 2 பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி,
என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற எவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு இந்த 2 சகோதரரின் பேரிலும் எரிச்சலானார்கள். என்ன நடந்தது? இந்த யாக்கோபனுடைய யாக்கோபும் யோவானும் இந்த 2 பேருடைய தாயார் சலாமே என்கிறவள் இயேசுவினிடத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட கேட்கிறாங்க. ஆண்டவரே, உங்களுக்கு இடது பக்கம் வலது பக்கத்துல என்னுடைய பிள்ளைய 2 பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கமா வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நீங்க என்ன கேட்கறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாரு, நான் பெறும் ஸ்நானத்தை உங்களால் பெற முடியுமான்னு கேட்கிறார். அப்போ ஆமா பெற முடியும் அப்படிங்கிறாங்க. அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த ஸ்நானம் அப்படி ஞான ஸ்நானம்ன்றது கேட்டதால 11 வகையான ஞான ஸ்நானத்தை புதிய ஏற்பாட்டில நாம் பார்க்க முடியும். நமக்கு கொடுக்கப்பட்டது பாவ மன்னிப்புக்கின்ற ஞான ஸ்நானம். இந்த இடத்துல ஞான ஸ்நானம் என்பது அவருடைய சிலுவை மரணத்தை குறிக்கிறது, பாடுகளை குறிக்கிறது. இப்போ இந்த தாயார் வந்து கேட்கிறாங்க. அப்ப தாயார்கிட்ட இயேசுகிட்ட சொல்றாரு, நான் பெறும் ஸ்நானத்தை நீ பெற முடியுமா, இவர்கள் பெற முடியுமான்னு? ஆமா பெற்றுக்கொள்ள முடியும். அது நடந்தேறியது. எப்படி நடந்தேறியது? முதலாவது இந்த யாக்கோபு அவர் சிறச்சேதம் செய்யப்பட்டு அவர் மறிக்கிறார். அவர் முதலாவது மறிக்கிறவர். கடைசியாக மறிக்கிறவர் யாருன்னா இந்த யோவான் அப்போஸ்தலன். பத்மு தீவுல போய் அவர் அது ஒரு பாடான ஒரு காரியம். நம்ம இது வந்து தீவு தானே நாடு கடத்தப்பட்டார், இது என்ன பெரிய விஷயம் நம்ம கேட்கலாம். நினைச்சு பாருங்க, ஒரு காட்டுக்கு உள்ளார ஒரு மனிதனை தள்ளி விட்டுட்டாங்க. தேசத்தோட யாருடைய தொடர்பும் கிடையாது, யாரோட பேசவும் முடியாது. சமையலோ அங்க வந்து தன்னுடைய ஆகாரத்திற்கான காரியங்களோ தனக்கு உடுப்போ தனக்கு வேண்டிய ஒரு இடமோ எதுவுமே அங்க கிடையாது. காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் எப்பொழுதும் அந்த இடத்துல ஆபத்துகளும் எல்லா பிரச்சனைகளும் நிறைந்த ஒரு இடத்துல எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாத அளவிற்கு அவர் அந்த இடத்துல தீவிலே இருக்கிறார் என்று சொன்னால் எப்படி மறித்தார், எந்த வியாதியிலே மறித்தாரோ, எப்படி வகையில மறித்தார் என்று சொல்லி யாருக்கும் தெரியாத வண்ணம் ஒரு பெரிய கொடுத்தான ஒரு மரணம் அது. நீங்க வந்து ஒரு ரூம்ல ஒரு 3 நாள் அடைச்சு நீங்க உட்கார்ந்துருங்க பார்ப்போம். டெலிஃபோன் எதுவுமே இல்லாம முடியாது. ஏதாவது ஒரு தகவல் யார்கிட்டயாவது நம்ம பகிர்ந்து கொள்ளணும்னு நம்ம விரும்புவோம். இப்ப எந்த தகவலும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் அவர் ஒரு தீவிலே நாடு கடத்தப்பட்டார் என்று சொன்னால் எவ்வளவு மிக கொடிதான ஒரு ஒரு தண்டனையை இந்த யோவான் கடைசியாக பெற்றுக்கொண்டார். இதை தன் தாயார் கேட்டுக்கொண்ட ஸ்நானம் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யோவான் இயேசு நேசித்த சீடராக அடையாளம் காணப்படுகிறார். இயேசுவை அன்பாய் நேசித்த சீடன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா, அந்த சீடனாக இந்த யோவான் அடையாளப்படுத்தப்படுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13:23 வசனத்திலையும் அவருடைய இந்த தொடர்ந்து திரையில போடுகிறதான இந்த 19:26, 20:2, 21:7, 20 வசனங்கள் இதுல யோவான் என்று சொல்லி பர்டிகுலராக அவர் குறிப்பிடவில்லை என்றாலும் எழுதப்பட்டவர் யோவான் என்பதை நாம் அறிகிறதை அவர் தெளிவாக அங்கு சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். 21 நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 21:7 வசனத்தை வாசித்து நமக்கு அடுத்தது செல்லலாம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். இப்போ 20 வசனத்துக்கு வாங்க. அதே அதிகாரம் 21:20. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். இந்த சீஷன் தான் இந்த புஸ்தகத்தை எழுதினவர் அப்படிங்கிறதற்கு 24 வசனத்துல அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். புரியுதா? யார் அன்பா இருந்த சீஷன் என்று சொல்லப்பட்டானோ அந்த சீஷன் தான் இந்த யோவான் புஸ்தகத்தை எழுதினவர். இந்த யோவான் புஸ்தகத்தை எழுதினது யோவான் தான் என்பதை அநேக சாட்சிகளின் மூலமாக நாம் இதை கவனிக்க முடியும். கூடுதல் தகவலாக எருசலேம் அழிக்கப்படுவதற்கு சற்று முன்பு கூடுதல் தகவல் அப்படின்னு நான் ஏன் இதை பிரிக்கிறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் குறிப்பு வேதாமத்துல ரெஃபரன்ஸ்ல நாம் பார்க்க முடியாது. வரலாற்று தகவலாக என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் எருசலேம் 70வது ஆண்டிலே கிபி 70வது ஆண்டிலே எருசலேம் அழிக்கப்படுகிறது. அதற்கு சற்று முன்பு யோவான் எபேசு பட்டணத்திற்கு சென்றதாக ஒரு
வரலாற்று தகவல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னொரு தகவலும் கூடுதல் தகவலாக, இந்த அப்போஸ்தலன் யோவானுடைய மாணவர், அதாவது சீஷனாக மாணவராக இருந்தவர் பாலிகார்ப். இந்த வேதாம் ஆராய்ச்சியில் இருக்கிறவர்களுக்கு இந்த பாலிகார்ப் அப்படின்னா என்ன யாருன்னு தெரியும். இந்த பாலிகார்ப் என்பவர் யோவான் அப்போஸ்தலனுடைய சீஷனாக மாணவனாக இருந்தவர். அந்த பாலிகார்புடைய மாணவனாக இருந்தவர் ஐரேனியஸ் அப்படின்னு ஒருத்தர். இவர் வந்து கிபி 185 வருஷத்துல வாழ்ந்தவர். இந்த ஐரேனியஸினுடைய புஸ்தகத்துல அவர் எழுதுகிறார், இந்த புஸ்தகத்தை எழுதினது யோவான் என்பது ஒரு தகவலை கொடுக்கிறார். அதாவது பேரரசர் ட்ராஜான், பேரரசர் ட்ராஜான் என்கிற ஒரு ரோமானிய அரசர், 98 வருஷத்திலிருந்து 117 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவர். அது வரைக்கும் யோவான் உயிரோடு இருந்தார் என்கிற தகவலையும் அவர் அந்த தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ இதெல்லாம் கூடுதல் தகவல்களாக நாம் பார்க்கிறோம். இப்போ யோவான் அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டின் 5 புத்தகங்களை அவர் எழுதினவர். புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை எண்ணிக்கையிலே பவுலுக்கு அடுத்தபடியாக இவர் 2 இடத்துல இருக்கிறவர் என்று நாம் அறிய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் 13 புத்தகங்களை எழுதினவர். அதாவது 27 புத்தகங்களை நாம் கொண்டிருக்கிறோம். இந்த 27 புத்தகங்களிலே 13 புத்தகங்களை பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். 5 புத்தகங்களை யோவான் எழுதின புத்தகங்களாக 5 புத்தகங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், 2 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் புத்தகம். இந்த 5 புத்தகங்களும் யோவான் எழுதினதை நாம் காண முடியும். நான் தொடக்கத்திலே சொன்னது போல யோவான் ஸ்நானனையும் யோவான் அப்போஸ்தலனையும் நாம் குழம்பிக் கொள்ள வேண்டாம். யோவான் ஸ்நானன் எழுதின எந்த புத்தகமும் இதிலே கொடுக்கப்படவில்லை. அப்போஸ்தலன் யோவான் எழுதின புத்தகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப அப்போஸ்தலர்கள் மற்றும் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களிடையே யோவான் கர்த்தருடைய கடைசி சாட்சியாக இருக்கலாம். சாட்சின்னா என்ன அர்த்தம்? சாட்சி அப்படின்னா நம்ம கண்ணால பார்த்ததுதான் சாட்சி. எனக்கு அதாவது நான் வேறொருவரை கண்ணாலே பார்த்து நான் இன்னொருவருக்கு நான் சொல்ல வேண்டும், அதுதான் சாட்சி. இப்ப நான் சாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பார்த்தேன், ஆமாங்கய்யா, நேத்து நான் இவரை காலையில 9 இந்த ரவுண்டபவுட் பக்கத்துல நான் இவரை பார்த்தேன் அப்படின்னு ஒரு இன்னொருவர்கிட்ட நான் சொல்லுவது நான் சாட்சி. என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒன்றை ஒருவர் இடத்துல போய், இப்போ ஒரு கோர்ட்ல நிக்கிறோம்னு வச்சுக்கோமே, கோர்ட்ல போய் உங்களை கூண்டுல நிப்பாட்டுறாங்க. கோர்ட்ல போயிட்டு ஐயா சாட்சி ஒண்ணு வாங்க அப்படின்னு, ஆமா வந்தாச்சு, நீ என்ன சொல்ற அப்படின்னா, நேத்து 9 நான் இந்த இடத்துல நின்னேன் அப்படின்னா அது சாட்சி அல்ல, அது வந்து வாக்குமூலம். இன்னொருவரை நான் இந்த இடத்துல பார்த்தேன், 3 நான் பார்த்தேன், இதை இவர் செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லுவதுதான் சாட்சி. அப்போ கண்ணாலே பார்த்திருக்க வேண்டும். அப்படி கண்ணாலே இயேசு கிறிஸ்துவை பார்த்த அப்போஸ்தலர்களில் கடைசியாக சாட்சியாக இருந்தது இந்த யோவானாக இருந்திருக்க வேண்டும். நம்மள நீங்கெல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாங்க கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறோம். சாட்சியா நம்ம இருக்க முடியாது. இன்னைக்காவது நம்ம கிறிஸ்துவை பார்த்திருக்கிறோமான்னு கிடையாது. அவர் எழுதின வார்த்தைகளை நம்ம படிக்கிறோம், உணர்கிறோம், அவ்வளவுதான். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு சாட்சியாக நாம் வாழ முடியுமே ஒழிய கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் இல்லாத ஒரு காரியம். நாம் கிறிஸ்துவுக்கு வைராக்கியமான விசுவாசியாக வாழலாம். என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து செய்த நன்மைகளை நான் வாக்கு மூலமாக சொல்லலாம். நாளைக்கு நான் வேலைக்கு போறேன், அதனால எனக்கு வந்து எனக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சபைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு சாட்சி சொல்றதுக்கு வருவாங்க. அது சாட்சி இல்லை, அது ஜப விண்ணப்பம். மக்கள் என்ன ஆயிடுச்சுன்னா அதை போட்டு அந்த வார்த்தை சாட்சி அப்படின்னு ஒன்னு, நாளைக்கு எனக்கு வேலை, அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், எனக்காக ஜெபிச்சுக்கோங்க, என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். அது சாட்சி, அது சாட்சி இல்லை. சாட்சினா வேறொருவர் நான் கண்ணாலே பார்த்ததை இன்னொருவருக்கு சொல்லுவது சாட்சி. நாம் அதை வளருவதற்காக நான் இந்த தகவலை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இப்ப இயேசுவின் செயல்களில இறையியல் அர்த்தம், அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம், ஆனால் இறையியல் அர்த்தம், தியாலஜிக்கல் மீனிங்கை மாத்திரமே யோவான் தன்னுடைய புத்தகத்திலே கவனத்தை செலுத்துகிறார். பல விதமான அநேக காரியங்கள் நடந்திருந்தாலும் யோவானுடைய எழுத்துக்களிலே He was focusing only on the theological information of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இறையியல் அர்த்தத்தின் காரியங்களை மாத்திரமே பிரதானப்படுத்தி தன்னுடைய புத்தகத்திலே யோவான் எழுதுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அவருடைய செயல், அவருடைய தன்மை, இயேசு யார்
என்பதை குறிப்பாக இந்த யோவான் வலியுறுத்துகிறார். யோவானின் எழுதும் நோக்கம் 20:31 மிக தெளிவாக அவர் தன்னுடைய கான்செப்டை அந்த இடத்திலே கொண்டு வருகிறார். யோவான் 20:31 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், காணிச்சீங்களா, எதுக்காகவும், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. சோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் இஸ் காஸ்பல், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாம் விசுவாசிக்கணும், அதுதான் அவருடைய நோக்கம். அப்போ இது எழுதப்பட்ட காலம் எப்பொழுது அப்படின்னா, சுமார் 60 கிபியிலிருந்து 90 இடைப்பட்ட காலங்களிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், யோவான் ஸ்நானன் அல்ல, இது யோவான் அப்போஸ்தலன். அதை நான் இந்த புத்தகத்தை எழுதியவர் யோவான் அப்போஸ்தலன், யோவான் ஸ்நானன் எந்த புத்தகத்தையும் அவர் எழுதவில்லை. இருவரும் வெவ்வேறு நபர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எழுதப்பட்ட வகை எந்த மொழியில எழுதப்பட்டது என்று சொன்னால், அரமாய்க் மொழியில இது எழுதப்பட்டதாக நாம் பார்க்க முடியும். இதை ரிசீவ் பண்ணினவர்கள் யார், டு ஹூம் இட் வாஸ் ரிட்டன், இதை பெற்றுக் கொள்கிறவர்கள் யார், ஹூ இஸ் த ஆடியன்ஸ் அப்படின்னா, இது அனைத்து தரப்பினருக்குமான ஒரு புத்தகம். நம்ம இதுவரைக்கும் கடந்த 3 நம்ம பார்க்கிறோம் இல்லையா, யூதர்களுக்கு எழுதினது, ரோமர்களுக்கு எழுதினது, புறஜாதியாருக்கு எழுதினதுன்னு சொல்லி, இது வந்து எல்லாருக்கும் எழுதப்பட்ட புத்தகம். நம்ம சின்ன வயசுல 4வது 3வதுலாம் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, கிடியன்ஸ் பைபிள் அந்த டீம் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்லலாம் வந்து ஒரு ப்ளூ கலர்ல பைபிள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது பைபிள் அப்படின்னா முழுமையா 66 அடங்கியிருந்தா தான் பைபிள். ஆனா இது என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு சின்ன ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு போவாங்க. அது வந்து புதிய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய யோவான் எழுதின சுவிசேஷத்தை மாத்திரம் ஒரு தனி புக்கா போட்டு கொடுப்பாங்க. ஏன் அதை தெரிந்தெடுக்கிறாங்கன்னா, யோவான் சுவிசேஷ புத்தகத்தை எந்த ஒரு மனுஷன் படித்தாலும் அதை மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் இதை வந்து அனைத்து தரப்பினருக்குமான ஒரு புத்தகமாக நாம் இதை கவனிக்க முடியும். இதனுடைய கீவேர்டு என்ன, இது எழுதப்பட்ட கீவேர்டு என்னன்னா, இயேசு தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அதான் தட் இஸ் அ கீவேர்டு. நம்ம மத்தையில பார்த்தோம், கீவேர்டுங்கிறது இயேசு ராஜா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மார்க்கு இயேசு ஊழியக்காரன் அப்படிங்கிறத பார்த்தோம். லூக்கா இயேசு மனுஷகுமாரன் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறத பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறதை வலியுறுத்துகிற ஒரு புத்தகமாக, தட் இஸ் த கீவேர்ட், பிலீவ் தட் ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட் என்று சொல்லி நாம் இதை பார்க்க முடியும். யோவான் புத்தகம் எளிதில் புரியக்கூடிய ரீதியில ஆழமாக எழுதப்பட்ட உள்ள விஷயங்கள். அந்த 20:22 மாத்திரம் வச்சு நாம 2 மணி நேரம் பிரசங்கிக்கப்படக்கூடிய அளவிற்கு ஆழமான செய்திகளை யோவான் புத்தகத்தில் நாம் கவனிக்க முடியும். மறுபடியும் அதை பட்டியலிடுகிறேன். மத்தேயு புத்தகம் யூத பார்வையாளர்களுக்காக எழுதப்பட்டது. மார்க்கு புத்தகம் ரோமானிய பார்வையாளர்களுக்காக எழுதப்பட்டது. லூக்காவின் புத்தகம் கிரேக்க பார்வையாளர்களுக்காக எழுதப்பட்டது. யோவான் புத்தகமோ அனைவருக்கும் எழுதப்பட்டது என்பதை நாம் அறிகிறோம். இந்த மைய கருத்து, யோவான் புத்தகத்தினுடைய மைய கருத்திற்கான திறவுகோல் பகுதிகள், there are two portions, இரண்டு பகுதிகள் இருக்கிறது. 1வது பகுதி யோவான் எழுதின புஸ்தகம் 11:11-13 முடிய முதல் பகுதியை நாம் பார்க்க முடியும். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அதாவது இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது யூத குலமாக யூதர்களுக்கு மத்தியிலே அவர் யூதராக பிறந்தார், ஆனால் யூதர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12வது வசனம் அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேராயிருந்தாலும் அத்தனை பேரையும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கொடுத்தது யாரு, அவர்கள். 13வது வசனம் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். என்னன்னா, எப்பொழுது ஒருவர் பாவ மன்னிப்பிற்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்களோ, அவர்கள் பாவங்கள் அந்த நேரம் வரைக்கும் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாகி கிறிஸ்துவின் சரீரத்தில் சேர்க்கப்பட்டவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். இப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் ஒருவன் மாறணும்னா என்ன அர்த்தம்,
அவன் மாம்ச சித்தத்தினாலோ ஒரு புருஷனாலேயோ ஒரு மனைவினாலேயோ கணவனாலேயோ ஒரு தகப்பனாலேயோ பிறந்ததுனால தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிறது இல்லை. தேவனுடைய சித்தத்தினாலே தேவனாலே பிறந்தவர்கள். எப்படி தேவனுடைய வார்த்தையினாலே நாம் எப்பொழுது பிறக்கிறோமோ அப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அப்போ நான் வந்து பாஸ்டருக்கு பிள்ளை, நான் ரெவரண்டுக்கு பிள்ளை, நான் வந்து எங்கள் பரம்பரையே நாங்கள் வந்து ஊழியக்காரங்க, அதனால நாங்கள் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியாது. யார் ஒருவர் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து பாவ மன்னிப்புக்கு என்ற ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் தேவனாலே பிறக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இரண்டாவது பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20:30-31 வசனங்களை நாம் பார்க்கலாம். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்துல கொடுத்திருக்கிறாரோ, சாரி யோவான் அப்போஸ்தலன் கொடுத்திருக்கிறாரோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சுவிசேஷ புஸ்தகத்துல யோவான் எழுதியிருக்கிறாரோ அவைகள் எல்லாம் நமக்கு நித்திய ஜீவன் போகிறது வரைக்கும் போதுமானது. நம்ம அதுக்கு மேல போயிடல. அவ்வளவுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டையும் நான் இதுல கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். I have given the complete content for whatever is required to reach any man up to the eternity. நித்திய ஜீவனுக்கு போகிறது வரைக்கும் தேவையானவளை நான் கொடுத்திருக்கிறேன். அதுக்கு மேல என்னத்துக்கு போகணும்? அப்போ இதுக்கு கொடுக்காத விஷயங்களை, இதுக்கு கொடுக்காத விஷயங்களை யாராவது வந்து தேவன் தனியா வந்து விஷயத்த கொடுத்திருப்பாரா? தனியா ஒரு காரியங்களை கற்றுக் கொடுப்பாரா? ஐயோ நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால இவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ராவா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரனா? கிடையாது. எல்லாவற்றையும் நான் சொல்லி முடித்திருக்கிறேன், உனக்கு நித்திய ஜீவன் போவதற்கு இது போதுமானது என்று சொல்கிற இந்த இரண்டாவது பகுதியை நாம் பார்க்க முடியும். இப்ப இந்த மைய கருத்து, த சென்டர் போர்ஷன் ஆஃப் த காஸ்பல், மைய கருத்து, திறவுகோல் அதிகாரம் அப்படிங்கிறது யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக இந்த வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இது இந்த வசனத்தை நாம் மனநமாக நினைத்திருந்தாலும் மனநமாக வைத்திருந்தாலும் எத்தனை பேருக்கு இந்த அடிப்படையான ஒரு காரியம் இதுல குழப்பம் இருக்கிறது என்பதை நான் கொஞ்சம் விளக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். இதுல என்ன நடக்கிறது பாருங்க, தேவன் இதை யாரை குறிக்கிறது? இது பிதாவை குறிக்கிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அதாவது பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, இங்கே ரெண்டாவது வந்துட்டாரு, குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு குமாரனை தந்திரொளி இவ்வளவாய் பிதாவானவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி இயேசுதான் பிதா, பிதாதான் இயேசு, பிதாதான் குமாரன், குமாரதான் பிதா என்று எப்படி இந்த வசனத்தை மனனம் செய்தவர்கள், மனனமாக வைத்தவர்கள் எப்படி இதை சொல்ல முடியும்? இவ்வளவு தெளிவான ஒரு காரியம். மைய கருத்து, பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாய் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவரை அனுப்பினதுனாலே நம்மை அன்பு கூர்ந்தார். மறுபடியும் தன்னிடத்தில் சேர்க்கும்படியாக இந்த மைய கருத்தை இந்த புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த புத்தகத்தினுடைய சில முக்கிய குறிப்புகளை நான் இப்பொழுது கொண்டு வருகிறேன். லூக்கா இயேசு கிறிஸ்துவை மனித குமாரனாக அவர் முன்வைத்து எழுதினதை நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். யோவானோ அவரை கடவுளின் குமாரனாக, தேவகுமாரனாக அவரின் தெய்வீகத்தை சித்தரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ ஸ்திரீயின் வித்து அப்படின்னா வந்து ஆதியாகமம் 3:15 வசனத்துல கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, ஒரு வாக்கு தத்துவம். ஸ்திரீயின் வித்து, ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இப்போ நாமெல்லாம் யாரு? நாம் எல்லாரும் ஸ்திரீ வித்து கிடையாது, நாமெல்லாம் புருஷனின் வித்துக்கள். ஒரு ஸ்திரீயும் புருஷனும் சேர்ந்த பொழுது புருஷனுடைய வித்துனாலே நாம பிறந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எந்த ஒரு புருஷனுடைய வித்தினாலே பிறக்கவில்லை, ஸ்திரீயினாலே மாத்திரமே பிறந்தவர். பிதா பரிசுத்த ஆவியானவர் மையம் கொண்டு ஸ்திரீயானவள் மரியாளின் வயிற்றிலே
பிறந்ததும் தான் ஸ்திரீன் வித்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் தேவகுமாரனாக இருக்கிறார். மனிதர்களுக்கு அரசாங்க ரீதியாக மனிதர்களுக்கு அவர் மனுஷகுமாரன், யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். ஆனால் அவர் உருவாக்கப்பட்ட விதமோ தேவகுமாரன். உருவாக்கப்பட்டது மனுஷகுமாரன் அல்ல, ஊழியம் செய்தது மனுஷகுமாரனாக, ஆனால் உருவாக்கப்பட்டது தேவகுமாரன். தேவனாலே உருவாக்கப்பட்டார். தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்கிற அந்த செய்தியை மையமாக வைத்து யோவான் அப்போஸ்தலன் இந்த புத்தகத்தை எழுதுகிறதை நாம் கவனிக்க முடியும். இந்த யோவானின் நற்செய்தி கால வரிசையின்படி அல்ல, அதாவது கிரோனாலஜிக்கல் ஈவெண்ட் படி கிடையாது, இது கொள்கை ரீதியானது. நம்ம நல்லா கவனிக்கணும். முதல்ல எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டாவது எழுதியிருக்குன்னா அது முதல்ல நடந்தது, இது ரெண்டாவது நடந்தது, அதனால அது ரெண்டாவது வந்திருக்குன்ற அர்த்தம் கிடையாது. ஒரு ஒரு சீக்வன்ஸை வைத்து தான் அவர் எழுதுகிறார். ஒரு சீக்வன்ஸை வைத்து அவர் எழுதுகிறார். அந்த சீக்வன்ஸ் படிதான் இந்த புத்தகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சீக்வன்ஸ் அப்படின்னா, ஏழு அற்புதங்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏழு நான் என்கிற ஒரு வாக்கியத்தை அடிப்படையாக வைத்து இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. நானே 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 என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின உபதேசங்களை, ஏழு உபதேசங்களை மையமாகவும், அவர் செய்த ஏழு அற்புதங்களை மையமாகவும் வைத்து இந்த புத்தகம். அவர் அநேக அற்புதங்களை எழுதினார். அவர் சொன்னார், இந்த புத்தகம் கொள்ள முடியாத அளவிற்கு அவர் செய்திருக்கிறார். ஆனாலும் ஏழு ஏழு அற்புதங்களை மாத்திரம்தான் அவர் தேர்ந்தெடுத்தார். ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு தேவனுடைய குமாரன் என்று நிரூபிப்பதற்கு தேவையான அவருடைய அதிகாரங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது? தண்ணீர் மேல, அதாவது இயற்கை மேல அவருக்கு அதிகாரம், சாவுக்கு மேல அவருக்கு அதிகாரம், வியாதிக்கு மேல அவருக்கு அதிகாரம், அவருக்கு உலகத்தின் மேல அதிகாரம், பிசாசுக்கு மேல அதிகாரம், இப்படி என்னென்ன மூலைகளிலே மனுஷனாலே முடியாதோ அதை தேவனாலே முடியும், தேவனாலே மாத்திரம்தான் முடியும் என்பதை நிரூபிக்கும்படியான ஒரு ஏழு அற்புதங்களை மாத்திரமே தெரிந்தெடுத்தது மாத்திரமல்ல, இயேசு நானே என்று சொல்லி பேசின உபதேசங்களில் ஏழை மையமாக வைத்து இந்த புத்தகம். எதையெல்லாம் என்று சொல்லி நான் உங்களுக்கு பட்டியலிடுகிறேன். தனது வாசகர்கள், அதாவது யோவான் புஸ்தகத்தை வாசிக்கிறவர்கள் மீது விசுவாசம் உள்ள நம்பிக்கையை, அவர்கள் ஒவ்வொருவரும் படிக்கும் பொழுது இயேசு தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற நம்பிக்கையை தூண்டுவதற்காக கிறிஸ்துவை அவருடைய தெய்வீக தன்மையை முன்வைக்கும் நோக்கம் மிக தெளிவாக யோவான் புத்தகத்திலே இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். தேவனுடைய குமாரனாகிய, அதாவது கடவுளின் மகனின் தெய்வீக தன்மையை யோவான் புத்தகம் மற்ற புத்தகங்களை காட்டிலும் மிக சக்தி வாய்ந்த முறையிலே இது எழுதப்பட்டுள்ளது. மத்தேயு மார்க்கு லூக்காவை காட்டிலும் வெரி ஸ்பெசிபிக்கலி இந்த புத்தகத்திலே அவர் பளிச்சு பளிச்சு என்று அவர் எழுதியிருக்கிறதை கவனிக்க முடியும். எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளல, இதுல ஏழு அதுல ஏழு, எல்லாவற்றுக்கும் அதிகாரம் இவருக்கு இருக்கிறது. நம்ம வந்து நம்ம தேசத்துல ஒரு வழக்கத்தை பார்க்கலாம், உனக்கு வேலை கிடைக்கலையா நீ அந்த சாமி கிட்ட போ, உனக்கு வந்து பிள்ளை பிறக்கலையா நீ இந்த ஊருக்கு போய், நீ வந்து இந்த சாமி கிட்ட போனா உனக்கு பிள்ளை பிறக்கும், நீ ஏழையா இருக்கிறியா உனக்கு பணம் வேணுமா இன்னொரு சாமி கிட்ட போ, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாமி கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எல்லா வல்லமையும் உள்ளவர், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் இவர்கிட்ட கேட்கலாம், ஏன்னா எல்லா வல்லமையும் இவரிடத்துல இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவருடைய அற்புதங்கள் அமைந்திருக்கிற காரியங்களை இந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறது. இந்த யோவான் புத்தகத்தின் முதல் வசனம் எப்படி தொடங்குகிறது? ஆதியில வார்த்தை இருந்தது என்று தொடங்குகிறார். ஆதியில வார்த்தை இருந்தது, அதாவது வார்த்தையாய் இருந்தவர் கடவுள் என்பதை அவர் எழுதுகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப அந்த வார்த்தை மாம்சமாக வந்தது என்று 14 வசனத்துல பார்க்க முடியும். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் அணினார் என்கிற ஒரு வசனத்தை நாம் அந்த இடத்துல பார்க்க முடியும். ஆதியிலே கடவுள், கடவுள் வார்த்தையாக இருக்கிறார், அவர் கடவுளாய் இருக்கிறார், அந்த கடவுள் பிதாவோடு இருக்கிறார், அந்த கடவுள் வார்த்தையான கடவுள் மாம்சமாக வந்து நமக்குள்ளே வாசம் அணினார் என்கிற
ஒரு அதிகாரத்தை எப்படி ஸ்பெசிஃபிக்காக அவர் துவங்குகிறார். இவ்வளவு தெளிவாக எழுதினாலும் இன்னமும் ஜனங்கள் குழம்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். வேதாமம் குழப்பத்திற்கான இடம் அல்ல, தெளிவாக இருக்கிறது. 13வது வசனத்தில் நாம் பார்த்தது போல அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள் நாம் எப்படி பிறக்கிறோம்? கிறிஸ்துவின் உபதேசத்தினாலே பிதாவின் இடத்துல நாம் சேருகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் தெய்வீகத்தை நானே 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 என்று சொன்னார் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அறிக்கைகளை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். முதலாவது நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொன்னார். யோவான் 6:35 வசனத்திலும் 48வது வசனத்திலையும் நாம் அதை பார்க்க முடியும். நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொன்ன ஒரு செய்தி முதலாவதாக அவர் குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக யோவான் 8:12 வசனமும் 9:5 வசனத்திலையும் நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், வெளிச்சமா இருக்கிறேன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் நானே ஜீவ அப்பம்னாரு, இரண்டாவது நானே உலகத்தின் ஒளியா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. மூன்றாவதாக யோவான் 10:7-9 வசனங்களிலே நானே வாசலா இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஐஎம் த வே, நானே வாசல் அப்படின்னு சொல்கிறார். அதே 11:14 வசனத்திலே நானே நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். 5வதாக 11:25 வசனத்திலே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் 5வது முறையாக பார்க்க முடியும். நான் 6வதாக யோவான் 16:6 வசனத்தில் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இதை என்ன சொல்றாருன்னா, பிதாவிடத்துல போவதற்கு என்னை அல்லாமல் ஒருவரும் போக முடியாது. திருச்சிக்கு போகணும் அப்படின்னா இந்த பஸ் தான், ஒரு ஒரே பஸ் தான் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த பஸ்ல தான் ஏறி போகணும். வேற பஸ் போகாதான்னா ஒரே பஸ் தான், அவ்வளவுதான். இந்த பஸ் போகாதான்னு கேட்கறதுக்கு இடம் இல்லை. அப்ப நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னால் பிதாவின் இடத்துல போகணும்னால் இயேசுவை மாத்திரமே பற்றி கொள்ள முடியும். மரியாளை பற்றி கொள்ளலாமா? நம்ம வந்து பேதுருவை பற்றி கொள்ளலாமா? யோவானை பற்றி கொள்ளலாமா? இல்ல அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி கொள்ளலாமா? அப்படி கிடையாது. இயேசுவை பற்றி கொண்டாலே நாம் பிதாவின் இடத்துல போக முடியும். அடுத்ததாக 7:15 யோவான் 15:5 வசனங்களில் நானே திராட்சை செடி என்று சொல்கிறார். நானே திராட்சை செடி. அப்போ நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் கொடிகள். கொடிகள்னா என்ன? கிளைகள். திராட்சை செடி சென்ட்ரா இருக்கிறது, அதுல இருந்து வெளியே வரக்கூடிய கொடிகள், அது கொடின்னு நம்ம மொழிபெயர்த்திருக்கிறது. நம்மளும் கிளைகள், நம்மளும் கிளைகளா இருக்கிறோம். அப்போ இயேசு கொடி செடியா இருக்கிறார், நாம் கிளைகளா இருக்கிறோம். அப்ப நாம் அந்த கிளையில ஒட்ட வைக்கப்பட்டவர்களா இருந்தால், அதுல இருந்து நாம் வளருகிறவர்களா இருந்தால், நம்முடைய கனி, இந்த கிளையில வரக்கூடிய பூ பூத்து கொடுக்கிற கனி என்னவா இருக்கும்? திராட்சை பழமா இருக்கும். ஆனா இந்த திராட்சை செடியில நம்ம ஒட்ட வைக்கப்படாமல், இந்த திராட்சை செடி மாதிரியே பக்கத்துல ஒண்ணு இருக்கும், அதுல போய் ஒட்ட வச்சுக்கிட்டு நான் வந்து திராட்சை செடி, திராட்சை செடி, நான் திராட்சை பழம் கொடுக்குறேன், கனி கொடுக்குறேன் அப்படின்னா அது வேற கனியா இருக்கும். நாம எங்க இருக்கிறோம் அதுதான் பார்க்கணும். எங்க இருந்து நம்ம உறிஞ்சிடும், எங்க இருந்து செய்தி வருகிறது, எதுல இருந்து நாம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், எதுல இருந்து செய்தி எடுத்து கொண்டிருக்கிறோம், யாரை பின்பற்றுகிறோம், யாரை பற்றி கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பற்றி கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்ம பாஸ்டரையும் பற்றி கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பற்றி கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்ம தலைவரை பற்றி கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பற்றி கொண்டிருக்கிறோமா, அல்லது நமக்கு தனியா சொல்லப்பட்ட விசேஷ செய்திகளை நம்ம பற்றி கொண்டிருக்கிறோமா? அப்ப என்ன ஆயிரும்? நமக்கிட்ட இருந்து வெளியே வர்ற கனி, அதுல எக்ஸ்ட்ராவா நிறைய எசன்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கனி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்ப தோட்டக்காரர் வந்து பாக்குறாரு, இது சரியில்லைன்னு சொல்லி வெட்டி போட்டுறாரு. இயேசுவின் மனித நேயத்தை குறிக்கும் பகுதிகளை நாம் பார்க்கணும். இப்போ இயேசு தேவனுடைய குமாரன் அப்படின்னா, அப்போ அப்படியே ஒரு ஆவியா வந்துட்டு அப்படியே போயிட்டாரன்னா கிடையாது. முழுமையான ஒரு மனுஷனாக இருந்து அவர் தேவகுமாரனா இருந்தார் என்பதை சுட்டி காட்டக்கூடிய சில விஷயங்களை யோவான் குறிப்பிடுகிறார். முதலாவது அவர் டயர்டா இருந்தார்னு பாக்குறோம், இளைப்படைந்தார். அந்த வசனத்தை பாருங்க, 4வது அதிகாரம் யோவான் 4:6 அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்பு அடைந்தவராய் அந்த கிணற்று நிறைய உட்கார்ந்தார். கவனிச்சிங்களா? நம்மை போல அவரும் இளைப்படைந்தவர். ஹி வாஸ் டயர்ட். அவர் தேவகுமாரன், அதனால காலையில இருந்து நைட் வரைக்கும் ஓடிட்டே இருப்பாரு. அவர்னால இங்க இருந்து பேசினாருன்னா 10,000 பேருக்கும் வந்து
ஒளிபெயர்க்கு மேலே கேட்டிருந்திருக்கும் அப்படிலாம் கிடையாது. அவரும் நம்மளை போல இருந்தவர், நம்மளை போல அவர் வந்து பாவம் இல்லாதவராய் வாழ்ந்து காட்டினார். அதனாலதான் நியாயப்பிரமாணத்தை முடித்து வைத்தார். He proved that the commandment can be fulfilled. நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக ஒரு மனுஷனாலே கடைபிடிக்க முடியும் என்பதை ஒரு மனுஷனாய மனுஷனாக வந்து நிறைவேற்றி காண்பித்து அந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அவர் இழைப்படைந்தார் அப்படிங்கிறதை நாம் இங்கு கவனிக்கிறோம். இரண்டாவது, அவருக்கு தாகம் இருந்துச்சான். அதே அதிகாரம் அடுத்த வசனத்துல பாருங்க, ஏழாவது வசனம். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசுவை நோக்கி தாகத்துக்கு தா. எட்டாவது வசனம், ஆங்கிலத்துல ஏழாவது வசனம், தமிழில் எட்டாவது வசனம். தாகத்துக்கு தா, அவருக்கு தாகம் இருந்தது, அந்த தாகத்தையும் நாம் பார்க்க முடியும். எட்டாவது, மூன்றாவது, அவருடைய சார்பு தன்மை. ஹி வாஸ் டிபெண்டன்ட். இப்ப நாம யாரை சார்ந்திருக்கிறோம்? வேலைக்கு போகிறது வரைக்கும் நம்ம பெற்றோரை சார்ந்திருக்கிறோம். நம்ம வேலைக்கு போய் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளை சார்ந்திருக்கிறோம். யாராவது ஒருத்தரை சார்ந்து சார்ந்திருக்கிறோம். கணவன் மனைவியை சார்ந்து, மனைவி கணவனை சார்ந்து, பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்து, பெற்றோர் பிள்ளைகளை சார்ந்து, இப்படி ஏதாவது ஒரு வகையில டிபெண்டன்டாக நாம் இருக்கிறோம். அந்த டிபெண்டன்சி இயேசு கிறிஸ்துவிலும் இருந்தது. எப்படிப்பட்ட டிபெண்டன்சி? அவர் யாரை சார்ந்திருந்தாரோ, ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். டிபெண்டன்ஸ், அவர் போலதான், அவர் சொன்னா நான் செய்யறேன், அவர் சொல்ல நான் செய்ய மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு டிபெண்டன்ஸி அவருக்கு இருந்தது. அவருக்கு துக்கம் இருந்தது. நாம் எப்படி துக்கப்பட்டோம் அதே போல அவருக்கும் துக்கம் இருந்தது. பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல பாருங்க, 11:35. இயேசு கண்ணீர் விட்டார் அப்படிங்கிற அந்த துக்கத்தை உணர்கிற ஒரு மனுஷகுமாரனாக அந்த தேவகுமாரன் இருந்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஐந்தாவதாக ஒரு பகுதி, 12:27 வசனத்துல பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே கலங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் ஆத்துமா கலங்குகிறது, கவனிச்சிங்களா? அந்த உள்ளத்துல ஒரு ஒரு anxiety, anxiety, ஒரு ஒரு கலக்கம் இருக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு எல்லாம் கலக்கம் வரும். தேவகுமாரன் அவருக்கு என்ன கலக்கம் கிடையாது, அவருக்கும் கலக்கம் இருந்தது. அடுத்தபடியாக அவருக்கு கோபம் இருந்தது, வியாகுலம் இருந்தது, அவருக்கு துன்பம் இருந்தது, அவருக்கு வேதனை இருந்தது, அவருக்கு மரணத்தை சந்தித்தார். நம்மை போலவே எல்லாவற்றிலும் அவர் வாழ்ந்தவர், ஆனால் தேவகுமாரனாக இருந்தார் என்பதை. ஏன் சொன்னா, அவர் எல்லாவற்றுக்கும் அடக்கக்கூடிய ஒரு சக்தியை அவர் வைத்திருந்தார். சொன்னால் செயல்படக்கூடிய சக்தியை அவர் வைத்திருந்தார். காற்று அவருக்கு அடங்கினது, அவருக்கு கடல் அடங்கினது, அவருக்கு மரணம் அடங்கினது. மரித்து போனவன் மூன்று நாள் ஆனதுக்கு அப்புறமும் அவன் நாரி போய் சதையெல்லாம் செதைஞ்சதுக்கு அப்புறம் அவன் மறுபடியுமா திரும்பி வர்றான். அப்போ தான் தேவன், தேவகுமாரன், தான் ஒரு கடவுள் என்பதை நிரூபித்தார் என்பதை நாம் இந்த இடத்துல கவனிக்க முடியும். சரி, யோவான் புத்தகத்துல ஐந்து பிரிவுகள் இருக்கிறது. யோவான் புத்தகத்துல ஐந்து பிரிவுகள் இருக்கிறது. முதலாவது பிரிவு தேவனுடைய குமாரனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு முதல் பிரிவாக முதல் 18 வசனங்களிலும். இரண்டாவது பிரிவு குமாரனுடைய, தேவனுடைய குமாரனின் விளக்கம், அதாவது பிரசன்டேஷன். அவர் தன்னை குறித்து அவர் பிரசன்ட் பண்றாரு இல்லையா, அது 19:54 முடிய அந்த பிரசன்டேஷனை பார்க்க முடியும். மூன்றாவதாக தேவனுடைய குமாரனுக்கு எதிர்ப்புகளை பதிவிடுகிற அந்த பகுதி, 5:12-12 முடிய தேவகுமாரனுடைய எதிர்ப்பை பதிவு இருக்கிற ஒரு பிரிவு. நான்காவது பிரிவு தன்னுடைய சீடர்களை தயார் செய்கிற ஒரு பகுதியாக, 13:17-17:26 முடிய தன்னுடைய சீஷர்களை தயார் செய்கிற அந்த பகுதியை தனியாக நாம் பார்க்க முடியும். கடைசி பகுதியாக தேவனுடைய குமாரன் சிலுவையில் அறையப்படுதல், தேவனுடைய குமாரன் சிலுவையிலே அறையப்படுதல் மற்றும் உயிர்த்தெழுதல். இந்த சம்பவத்தை 18:1-21:25 முடிய நாம் இதை பார்க்க முடியும். இந்த யோவான் புஸ்தகத்தின் கடைசி பகுதியில நாம் வந்திருக்கிறோம். கடைசி சில
துளி தகவல்களை மாத்திரம் உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். இந்த மறுரூப மலையில இயேசு கிறிஸ்து மூன்று பேரை கூட்டி கொண்டு போனார். அந்த செய்தி நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் முதல் வசனத்துல நாம் பார்க்க முடியும். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகி யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அங்கதான். அப்போ யோவான் இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் நம்ம பார்த்தோம். எங்கெல்லாம் யோவானுடைய பெயர் இருக்கிறதோ அங்கெல்லாம் பேதுருவும் சேர்ந்து எழுதப்பட்டிருக்காருன்னு பார்த்தோம். இயேசு மறுரூப மலைக்கு போகும் பொழுது அங்கதான் போய் மோசேயும் எலியாவையும் பார்க்கிறார் இல்லையா. அந்த நேரத்துல இவர்களை தனி அந்த 12 சீஷர்களையும் கூட்டிட்டு கொண்டு போகாமல் 3 பேரை மாத்திரம் தனியா கூட்டிட்டு போறாரு. அந்த 3 பேர்ல ஒருவர் இந்த யோவானா இருக்கிறார். அப்போ எல்லா தகவல்களையும் துல்லியமாக நேரடியாக பார்த்து அதை பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி அதை எழுதினவர் இந்த யோவான் என்று சொல்லி நாம் கவனிக்க முடிகிறது. 2வது தகவலாக இயேசுவின் கடைசி ஜபத்தில் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜபம் பண்றார் இல்லையா, அந்த கடைசி ஜபத்தில் தனியை கூட்டி கொண்டு சென்றதான இந்த 3 அப்போஸ்தலர்கள் இல்லை, இவரும் ஒருவர். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரம் 37வது வசனத்துல பாருங்க. மத்தேயு 26:37 பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இப்ப செபதேயுவின் குமாரன் இருவர் யாருன்னு, யாக்கோபு யோவான், பேதுரு யாக்கோபு யோவான், இந்த 3 பேரும் தான் எப்பொழுதும் முக்கியமான இடங்களிலே அவர் தெரிந்தெடுத்து கொண்டு போனார் என்பதை நாம் இந்த வசனங்களில பார்க்க முடியும். 2016 நான் வந்து எருசலேமுக்கு போன பொழுது இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருந்து ஜபம் பண்ணினாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நாட்களில இருந்த ஒலிவ மலை, ஒலிவ மரம், ஒலிவ மரம் இன்றைக்கும் அது இருக்கிறது என்று சொல்லி ஒரு அநேக மரங்களில ஒரு மரத்தை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இருந்த மரம் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. நான் அந்த படத்தை கூட உங்களுக்கு வச்சிருந்திருக்கலாம், நான் அடுத்த வாரம் அதை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அந்த மரம் ஏன் இயேசு கிறிஸ்துவின் காலங்களில இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பை கொடுத்திருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே அது 2000 வருஷத்திற்கு அது தகுந்த ஒரு மரம் என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இந்த தோட்டத்திலே தனியா போய் ஜபம் பண்றதற்கு அங்கிருந்து இந்த 3 பேரை தனியா கூட்டிட்டு போய் அங்க ஜபம் பண்றாரு. அந்த ஜபம் பண்ணும் பொழுது அதுல இருந்த 3ல் ஒருவர் இந்த புஸ்தகத்தை எழுதின யோவான் என்று சொல்லி பார்க்க முடியும். அப்போ இதனுடைய கண்டென்ட், கொடுக்கப்பட்ட கண்டென்ட் எல்லாமே மிகவும் அற்புதமாக தெரிந்தெடுக்கப்பட்ட, முக்கியமாக இயேசுவை தேவனுடைய குமாரன் ஐய கிறிஸ்து அப்படின்னு நாம நம்பணுங்கிற அளவுல அதை தேர்ந்தெடுத்து எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். என்னை கேட்பாங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு. ஆமா விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறோம்னு கேட்பாங்க. இப்போ என்ன விசுவாசம் அப்படின்னா சொல்ல தெரியாது. விசுவாசம்னா என்ன, இயேசு தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத நம்புறதுதான் விசுவாசம். அதுதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த கருத்தை வலியுறுத்துகிற ஒரு புஸ்தகம் இந்த யோவான். யோவானை படிச்சு ஒருவன் படிச்சு முடிக்கிறான்னா என்ன அர்த்தம், இயேசுவை நான் பற்றி கொண்டால் நான் பரலோகம் போகலாம், இயேசுவை பற்றி கொண்டால் என் பாவம் மன்னிக்கப்படும், இயேசுவை பற்றி கொண்டால் நான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும், இயேசுவை பற்றி கொண்டால் நான் உலகத்தில் நான் நிலை நிற்க முடியும், இயேசுவை பற்றி கொண்டால் என்னை எவனும் மேற்கொள்ள முடியாது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை நாம் அடைந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு தெளிவான ஒரு புத்தகமாக யோவான் மைய கருத்தை கொண்டு அவர் எழுதினார் என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த மிக தெளிவான புள்ளி விவரத்தோடு முழு வேதாகமத்தையும் நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறோம். அநேக புதியவர்களை நீங்கள் நம்முடைய வகுப்பில் அழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாரம் தவறாமல் நீங்கள் பங்கெடுங்கள். ஒவ்வொரு வாரமும் இதற்கு கொடுக்கப்படுகிற இந்த தகவல்களை நீங்கள் எழுத தவறுவிட்டால் என்னிடத்துல நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தும் பொழுது இதற்கான PDF நான் உங்களுக்கு அனுப்பி தரலாம். இன்றையிலிருந்து நாம் இந்த வகுப்பினுடைய அந்த கடைசி வழக்கமாக நம்முடைய ஊழியர், உடன் ஊழியர் மதன் ஊழியர் அவர்கள் நான் பேசினதை அவர் தொகுப்பாக அவர்களை நான் கொடுக்க சொல்லியிருந்தேன். ஆனால் இது வேண்டாம் என்று நிறைய கருத்துக்கள் வந்ததுனால இன்றையிலிருந்து நாம அந்த கடைசியாக கண்ணோட்டத்தை ஒரு தொகுப்பு அவர் கொடுக்க போவதில்லை. கிளாஸ் முடிஞ்ச உடனே நாம நேராக ஜெபிக்க போறோம். ஏன்னா வர்றவங்க முன்னதாக வரவதற்கு நாம் ஊக்கப்படுத்த வேண்டும்.
கடைசி நேரத்தில் வர்றதற்கு நாம் வந்து தேவனுடைய வார்த்தையை ஊக்கமாக கற்றுக்கொள்வதற்கு நாம் முற்பட வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய சபையின் உடன் ஊழியர் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேவனானதற்கு தொடர்ந்து மகிமையும் கனம் உண்டாவதாக. 30வது வேத பாட வகுப்பிலே ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை மிக தெளிவாக நம்முடைய அன்புக்குரிய ஊழியர் அவர்கள் நம்மோடு கூட பேசினால் நம் ஒவ்வொருவரும் இதுவரைக்கும் கவனத்தோடு நம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்தியிருக்கிறார். நம் இந்த வேளையிலே நம் இந்த முடிவு நம் ஜெபத்தை நாம் செய்வோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, அருமையான ராத்திரி பொழுதிலே உடைய வேத பாட சத்தியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறி இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேதாகமத்திலே வாசிக்கிறோமே, அவ்விதமாய் நாங்கள் இந்த நாளிலும் கூட தேரும்படியான ஒரு ஞானத்தையும் ஒரு அறிவினையும் தேவாதி தெய்வமுடைய வேத வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கிடைத்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தினுடைய கண்ணோட்டத்திலிருந்து எங்களுடைய ஊழிய பேசும்போது நாங்கள் அதை கேட்க கவனிக்க அதை குறித்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டினேன். யோவானுக்கு எழுதின ஒரு சுவிசேஷம் ஒரு தெய்வீக புத்தகமாக இயேசு தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படியாக நித்திய ஜீவனை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரிக்கும்படியான எங்களுக்கு வேதாகமத்திலே குறிப்பிட்டிருக்கிறேன். நம் பிதாவே, இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான உபதேசங்களும் சத்தியங்களும் இருந்தாலும் நாங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசினே எங்களுடைய அவரை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த கூகுள் மீட் வழியாக கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காய், ஊழியக்காரர்களுக்காய், சகோதர சகோதரிகளுக்காய், புதிதாக கடந்து வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு வர தடைப்பட்டவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வருகிற வாரங்களில் இன்னும் அதிக உற்சாகத்தோடு புதிய பலத்தோடு கூட கலந்து கொள்ள கர்த்தாவே நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும்